அரசன், திருநெல்வேலி மாவட்டம், நாங்குநேரி ஒஞ்சியமலை கோபுரமராட்சி, மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து உங்களோட பதிவிட்டு வர்றேன். இன்றைக்கி நான் உங்களோட பதிவிட போகிற ஒரு பதிவு என்னென்னா, 25/2/2020 பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைக்குன்னு சொல்லலாம், இந்த வீடியோ எடுக்கும்போது அது நாளைக்குன்னு சொல்லணும். அதாவது 25/2/2020 அன்று கிராம ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடக்குது. இது யார் இனிஷியேட் பண்ணாங்க, யார் நடத்த போகிறாங்க அப்படின்னா, கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் வந்து ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனருக்கு ஒரு கடிதம் அனுப்பினாங்க. 20/2/2020 அன்று என்ன அனுப்புனாங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளில் மாடுகள் ஆடுகள் நிறைய பேர் வளர்ப்பாங்க. அவங்க மாடுகளுக்கு கோமாரி நோய், அந்த நோய் வந்து தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அது குறித்து ஒரு விழிப்புணர்வும், அதுக்கு தடுப்பு வழிமுறைகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து ஒரு சிறப்பு கிராம சபை கூட்டம் போட்டு அவங்களுக்கு அதை விழிப்புணர்வாக கொண்டு போய் அந்த தடுப்பு வழிமுறைகள் மூலம் நோய்களை தடுக்கிறதுக்கு இனிஷியேட்டிவ் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி கடிதம் அனுப்பியிருக்காங்க. கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து கொடுத்த கடிதத்தின்படி ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியரவங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி 25/2/2020 அன்று கோமாரி நோய் குறித்து விழிப்புணர்வு கிராம மக்களுக்கு கொடுங்க, மாடு வளர்க்குறவங்களுக்கு அதை குறித்து போதிய விழிப்புணர்வு கொடுத்து அந்த நோயை தடுப்பு முறைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கிற மாதிரி கடிதம் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது, அந்த யார் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோக்கலில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்ந்த மருத்துவர்கள், அவங்களுக்கு பிசிபிள் ஆன கிராமங்களில் அந்த டயத்தை பரவ முடியதை நடத்த சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டாக்டர் கம்மியாக இருந்த பட்சத்தில் நம்ம டயத்தை கூட நம்ம கிராமங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு டாக்டர், ஏன்னா அந்த மெடிசின் நேம், அதுக்கான என்னென்ன மருந்துகள் எல்லாமே அதுக்கு படித்த கால்நடை மருத்துவர்னால் மிக தெளிவான விளக்கம் கொடுக்கலாம். நமக்கு அஜெண்டாவை வச்சு கொடுக்குறதா அதை ரீட் பண்ணிட்டு போயிடுவோம், அதுக்கான கரெக்டான பதில் திரும்ப கேட்டால் கொடுக்க முடியுமா தெரியல. ஆகவே நாளைக்கு 25/2 செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தில் அறிவிப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. வீடியோ விட்ட ஏற்கனவே லெட்டர் சுற்றறிக்கை கடிதம் அனுப்பியிருக்காங்க, அதுக்கான கடித நகல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ கோமாரி நோயினா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்படலாம். நகங்கள் பிளவுபட்ட விலங்குகளான ஆடுகள், மாடுகள், இன்னும் குதிரை, அதுக்கெல்லாம் கூட ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் மாடு வளர்க்குறதுனால அந்த நோய் வந்திருக்கு. வந்துச்சுன்னா மாடு வந்து கோழையாக வடிக்கும், அப்புறம் காலெலாம் நடக்க கஷ்டப்படும், மடி சில நேரங்களில் பால் கறக்கிற மடியில் வீக்கம் ஏற்படும், காலுக்கு மஞ்சள்லாம் போடும், அந்த மெடிசின் அந்த புழு பூச்சிகளும் உள்ள இருக்காமல் இருக்கு, இல்லை ஸ்ப்ரே அடிச்சிருப்போம் மஞ்சள் அந்த கிருமி நாசினி மருந்துகள். நெட்டில் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, வருஷத்துக்கு 2 முறை தடுப்பூசி போடணும் அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு. அதாவது ஒரு பண்ணையை நம்ம வளர்க்குறோம்னா முத முதல்ல ஒரு குட்டி போடுதுனா 3 மாதம் கழித்து ஒரு தடுப்பூசியும், அது போட்டதுக்கப்புறம் ஒரு 30 நாள் கழித்து இன்னொரு தடுப்பூசியும் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. இது போக அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 முறை கரெக்டாக 6 மாதத்துக்கு இருக்கா அந்த மாதிரி ரொட்டீனாக 2 மந்த்ஸ் போடணும். அப்புறம் ஒரு இடத்துல தடுப்பூசி போடுறீங்கன்னா அந்த பகுதிகளில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்துப்படணும். இப்போ உங்கள் தெருவில் ஒரு 10 பேர் மாடு வளர்க்கிங்கன்னா 10 பேருமே போடணும், இல்லைன்னா அது பரவிக்கிட்டே இருக்கும். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் மாடை தனிமைப்படுத்தணும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பகுதியில் ஊசி போட்டிங்கன்னா எல்லாருமே போடுங்க, ஒருத்தர் போட்டாங்க ஒருத்தர் போடாமல் தான் திரும்ப அதுலேருந்து திரும்ப உங்களுக்கு ரீஆக்யூராக வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஒரு கிராமம் ஃபுல்லாக போடணும், இல்லை ஒரு பகுதியில் உள்ளவங்க போடணும், ஒரு வீட்டில் வளர்த்தா எல்லா மாட்டுக்கும் போடணும், ஒரு மாட்டுக்கு மட்டும் தடுப்பூசி போட மாட்டே போட முடியலன்னா திரும்ப அது வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளை நடைபெறக்கூடிய சிறப்பு கிராம சுட்டத்தில் மாடுகள் ஆடுகள் வளர்க்குறவங்க, ஆடுகளை விட மாடுகளுக்கு தான் அதிகம் பாதிக்கும், இன்னும் பன்றிகளுக்கும் பாதிக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரீட் பண்ணும்போது படித்தேன், கலந்துக்கிட்டு
கிராமங்களில் குமாரி நோயை தடுக்கிறதுக்கான விழிப்புணர்வை இதை பார்க்குற எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவில் சந்திப்போம். என்னுடைய சமூக வலைத்தளங்கள் அனைத்தும் சிஎம் செல் ஜான்சன் என்ற நேமில் பயணித்து கொண்டு வருகிறேன். நன்றி.